ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் யூடியூப் சேனல். இது உங்க மினி சினிமாஸ். இன்னைக்கு நம்ம நிகழ்ச்சியில எந்த படத்தை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, இரண்டு குழந்தைகளான மாஸ்டர் மஜீன் அப்புறம் வந்து தாவியா, இவங்க ரெண்டு பேரையும் முக்கிய கதாபாத்திரத்துல வச்சு இயக்குனர் சாமி இயக்கத்துல வெளிவந்திருக்க படம் தான் அக்கா குருவி. சோ இந்த படத்தோட ரிவ்யூ தான் இன்னைக்கு நிகழ்ச்சியில பார்க்க போறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ள போலாம். வெளியான சில்ட்ரன்ஸ் ஆஃப் ஹெவன் படத்தோட அபிஷியல் ரீமேக் தான் இந்த படம். இந்த படத்துல ஒரு லவ் ஸ்டோரியை மட்டும் ஆட் பண்ணிருக்காரு, ஒரு கிளை கதையா வந்து நம்ம இயக்குனர் சாமி. இயக்குனர் சாமி அப்படிங்கும் போதே உயிர், சிந்து சமவெளி போன்ற ரொம்பவே வந்து நான் சொல்ற விவாதத்துக்குரிய சர்ச்சைக்குரிய படங்களை எடுத்தவர் தான் சாமி. ஆனா அவர்கிட்ட இருந்து இந்த மாதிரி ஒரு படத்தை யாருமே எதிர்பார்த்திருக்க மாட்டாங்க, நம்மளுமே எதிர்பார்க்கல அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னா, கொடைக்கானல்ல பூம்பாறையில வசிக்கிற நம்ம ஹீரோவும் அவனோட தங்கச்சியும், ஹீரோவே வந்து பையன் தான், அவரோட தங்கச்சி, அதாவது ஒரு சிறுவனும் அவனோட தங்கச்சியும், அவங்க குடும்பம் ரொம்ப ஏழ்மையான ஒரு குடும்பம். இவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸ்கூலுக்கு போகணும், இப்ப தன்னோட தங்கச்சியோட ஷூ காணாம போயிருது. ஷூவை காணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணன் வந்து போய் தேட போகும்போது ஷூ கிடைக்கல. இந்த மாதிரி நேரத்துல இவங்க ரெண்டு பேரும் என்ன பண்றாங்க அப்படின்னா, காலையில அண்ணனோட ஷூவை போட்டு தங்கச்சி ஸ்கூலுக்கு போறா, மதியத்துக்கு மேல வந்து ஷூவை கொடுத்ததுக்கு அப்புறம் அண்ணன் வந்து கிளம்பி ஸ்கூலுக்கு போறாரு. இந்த மாதிரி பாதி நேரம் வந்து அண்ணனும் தங்கச்சியும் ஸ்கூல்ல இருக்க மாட்டேங்கிறாங்க, எங்க போறாங்கன்னு யாருக்கும் தெரிய மாட்டேங்குது. இவங்க வந்து ஷூவை தேடி அலையறாங்க, இவங்களுக்கு அந்த ஷூ கிடைச்சதா இல்லையா அப்படிங்கறத இந்த படத்தோட கதை அப்படின்னு சொல்லலாம். இன்னொரு பக்கம் தேவையே இல்லாம ஒரு லவ் ட்ராக்கு, அது எந்த விதத்துல படத்துக்கு வந்து ஆடட் அட்வான்டேஜா இருக்குன்னு எனக்கு சத்தியமா தெரியல, அது வந்து தேவையே கிடையாது. அதை தவிர்த்துட்டு இனிமே வந்து பள்ளிக்கு போற முக்கியத்துவம், கல்வியோட முக்கியத்துவத்தை பத்தி பேசுற மாதிரி ஏதாவது ஒண்ணு ஆட் பண்ணியிருந்தா இன்னுமே சூப்பரா வந்திருக்கும் இந்த படம் அப்படின்னு சொல்லலாம். குழந்தைகளை மையப்படுத்தி வர திரைப்படங்கள் ரொம்பவே வந்து வெகு சில அப்படின்னு நம்ம சொல்லலாம். அதுல இந்த அக்கா குருவி திரைப்படமும் ஒண்ணு, ஒரு ஹிட்டான ஒரு இரணிய படத்தை எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி ஒரு கதையை எடுத்துக்கிட்டு மக்களுக்கு கொடுக்கணும்னு முயற்சி பண்ணி கொடுத்ததுக்கே சாமி அப்படிங்கிற இயக்குனருக்கு நம்ம பாராட்ட தெரிவிச்சுக்கலாம். இந்த படத்துல முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருக்க அந்த குழந்தைகள் ரெண்டு பேருமே வந்து ரொம்பவே வந்து சூப்பரான ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்துருந்தாங்க. அதுல வந்து அதே மாதிரி அந்த லவ் ஸ்டோரியில பண்ணியிருந்த அந்த பொண்ணு, அவங்க வந்து ரொம்பவே நல்லா நடிச்சிருந்தாங்க அப்படின்னு சொல்லுவோம். இது இல்லாம இந்த படத்துல நடிச்சிருந்த எல்லாருமே அவங்களோட பெர்ஃபார்மன்ஸ் ரொம்பவே சூப்பரா கொடுத்திருந்தாங்க. இந்த படத்தோட சினிமாட்டோகிராபி கொடைக்கானலை பத்தி சொல்லவே தேவையில்ல, கொடைக்கானல்ல எல்லாருமே வந்து மலைகளோட அழகை காட்டினாங்க அப்படின்னா இந்த சினிமாட்டோகிராஃபர் கொடைக்கானல்ல இருக்கிற இவங்களோட அழகை ரொம்பவே நல்லா காட்டியிருந்தாரு அப்படின்னு சொல்லணும். இந்த படத்துக்கு எஸ் இசையமைச்சிருக்கவர் இளையராஜா, அவரோட மியூசிக்கு ரொம்பவே வந்து ஆவரேஜா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். இந்த படத்துல வந்து பாடல் வந்து எனக்கு அந்த அளவுக்கு வந்து சாட்டிஸ்பாக்சனா இல்லை அப்படின்னு நான் சொல்லுவேன். மற்றபடி இந்த படம் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஆவரேஜான ஒரு மூவி, கண்டிப்பா குழந்தைகளோட பார்க்கணும் அப்படின்னா கண்டிப்பா பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸுங்களா ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பண்ணி டங்கு தட்டி விடுங்க, அப்பதான் நான் போற வீடியோஸ் உங்களுக்கு ஆன் டைம் வந்து சேரும். இதே மாதிரி இன்னொன்று சந்திப்போம். அன்டில் தென், பை ஃப்ரம் மிதுன் சினிமாஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.